சரி, இப்ப நம்ம ரூல்ஸ் ஃபார் இமேஜ் ஃபார்மேஷன் பை கான்கேவ் லென்ஸ் அப்படிங்கறது பார்க்கலாம். எ ரே டிராவல்ஸ் parallel to principal axis after refraction from concave lens appears to diverge from the principal focus on the same side of the lens. அதாவது principal axis க்கு parallel ஆனா ஒரு லைட் ரே இன்சிடென்ட் ரேவா இருந்துச்சுனா அது கான்கேவ் லென்ஸ்ல பட்டு ரீஃப்ராக்ட் ஆகும்போது ஃபோக்கஸ்ல இருந்து நம்மளுக்கு டைவர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும், ஃபோக்கஸ்ல இருந்து டைவர்ஜ் ஆகி போற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது நீங்க ஒரு பேரல் ரைட் போட்டீங்க, பேரல் ரைட் போட்டு போயிட்டு லென்ஸ்ல படுது, அதுக்கடுத்து என்ன பண்றது ரீஃப்ராக்ட் ஆகி இப்படி போகுது, அது பேக் சைடு போட்டீங்கன்னா கண்டிப்பா இது வழியா போற மாதிரி இருக்கும், பிரின்சிபல் ஃபோக்கஸ்ல போற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ரே அப்பியரிங் டு மீட் அட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆஃப்டர் ரீஃப்ராக்ஷன் ஃப்ரம் கான்கேவ் லென்ஸ் வில் எமர்ஜ் பேரல் டு தி பிரின்சிபல் ஆக்சிஸ். அதாவது ரே அப்பியரிங் டு மீட் அட் பிரின்சிபல் ஃபோக்கஸ், ஒரு ரே போயிட்டு இருக்கு இன்சிடென்ட் ரே, அது பிரின்சிபல் ஃபோக்கஸ் நோக்கி போற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கலாம், பாருங்க அதர் சைடில் இருக்கக்கூடிய பிரின்சிபல் ஃபோக்கஸ் நோக்கி போற மாதிரி இருந்ததுன்னா அது லென்ஸ்ல பட்டு உடனே என்ன அவங்க எப்படி ரீஃப்ராக்ட் ஆகி போகும், பிரின்சிபல் ஆக்சிஸ் பேரலா ரீஃப்ராக்ட் ஆகி போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கடுத்து ரே ஆஃப் லைட் பாசிங் த்ரூ தி ஆப்டிக்கல் சென்டர் ஆஃப் தி லென்ஸ், எந்த ஒரு ரே வந்து ஆப்டிக்கல் சென்டர் ஓ இருக்கு இல்லையா, இதான் வந்து ஆப்டிக்கல் சென்டர் ஓ. இந்த ஆப்டிக்கல் சென்டர் ஓ வழியா ஒரு ரே போச்சுன்னா அது தொடர்ந்து அதே டைரக்ஷன்ல டிராவல் பண்ணி அந்த சைட்லயும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. லைட் பாசிங் த்ரூ ஆப்டிக்கல் சென்டர் ஆஃப் லென்ஸ் இல்லாம வித்வுட் எனி டிவியேஷன், எங்க டிவியேஷன் இல்லாம ஓ ஆப்டிக்கல் சென்டர் ஓ வழியா எதுனா ஒரு தண்ணி உள்ள போச்சுன்னா தொடர்ந்து அதே டைரக்ஷன்லயே அந்த சைட்ல வெளியே வர டிவியேஷன் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா, இப்போ நம்ம ரே டயக்ராம் ஃபார் இமேஜ் ஃபார்ம் பை கான்கேவ் லென்ஸ் அப்படின்றது பார்க்க போறோம். வென் ஃபர்ஸ்ட் இதுல மொத்தம் ரெண்டே ரெண்டு பொசிஷன் தான் இருக்கு. வென் ஆப்ஜெக்ட் இஸ் கெப்ட் அட் இன்ஃபினிட்டி, ஸோ பாருங்க என்ன பண்ண போறேன் ஒரு கான்கேவ் லென்ஸ் வரைங்க, அதுக்கு என்ன பண்ண போது ஒரு எக்ஸாம்பிள் போட்டுங்க, ஏதாவது பாயிண்ட் ஓன் எடுத்துங்க, மேலே ஒரு த்ரீ சி கீழே சேர்த்து த்ரீ சென்டிமீட்டர் மேலே த்ரீ சென்டிமீட்டர் கீழே த்ரீ சென்டிமீட்டர் எடுத்து இந்த கோடு போட்டுங்க, அந்த சென்டர்மீட்டர் ஓன் வச்சு மார்க் பண்ணிங்க, இப்படி ஒரு கான்கேவ் இப்படி ஒரு கான்கேவ் மாதிரி கோடு போட்டுங்க, இந்த லென்ஸ் வரைங்க, அப்போ இங்கே இந்த த்ரீ சென்டிமீட்டர் எடுத்து எஃப் ஒன், இங்கே இந்த த்ரீ சென்டிமீட்டர் எடுத்து டூ எஃப் ஒன், இங்கே இந்த த்ரீ எடுத்து எஃப் டூ, இங்கே இந்த த்ரீ எடுத்து டூ எஃப் டூ மார்க் பண்ணிங்க. இப்போ இன்ஃபினிட்டியில் என்ன பண்ணியிருக்கோம், பொருளில் வச்சுருக்கோம், சரி ஏபின்றது ஆப்ஜெக்ட் இருக்கு, ஆப்ஜெக்ட் வந்து பேரல் ரைஸ் போகுது, ஆப்ஜெக்ட் வந்து பேரல் ரைஸ் போச்சுனா கான்கேவ் மிரர் பொறுத்த வரைக்கும் அது என்ன பண்ணுவோம், அதர் சைடு டைவர்ஜ் ஆகும், அதர் சைடு என்ன பண்ணுவோம் டைவர்ஜ் ஆகும். அது எந்த மாதிரி டைவர்ஜ் ஆகும்னா நல்லா பார்த்துங்க, எந்த மாதிரி டைவர்ஜ் ஆகும்னா இட் அப்பியர் டு பாஸ் த்ரூ சேம் சைட் ஃபோக்கஸ் சிம்பிளர், இதுவும் வந்து நம்ம டைவர்ஜ் ஆகும், அதர் சைடு ரீஃப்ராக்ஷன் ஆகி என்ன பண்ணியிருக்கோம் ரீஃப்ராக்ஷன் ஆகி அதர் சைட் டைவர்ஜ் ஆகும். இது எப்படி டைவர்ஜ் ஆகும்னா தி ரீஃப்ராக்டட் ரே அப்பியர் டு பாஸ் த்ரூ தி ஃபோக்கஸ் ஓகேங்களா, அந்த மாதிரி அது டைவர்ஜ் ஆகிருக்கும். அதனால டைவர்ஜிங் பேக்ல கொடுங்க, இந்த பேக்ல கொடுங்க, அப்போ எங்கே ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகுது, ஃபோக்கஸில் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இமேஜோட கொஸ்டின் இப்போ எழுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜ் வந்து நான் என்ன சொல்ல வரேன், இந்த இமேஜ் வந்து விர்ச்சுவல் இமேஜ்னு சொல்கிறேன். எதனால் இது விர்ச்சுவல் இமேஜ், இது விர்ச்சுவல் அண்ட் எரக்ட், எதனால் இது விர்ச்சுவல் இமேஜ் சொல்கிறேன் அப்படின்னா ஹியர் டூ லைட் ரேஸ் ஆர் நாட் ஆக்சுவலி மீட்டிங், தே அப்பியர் டு மீட் அட் திஸ் பாயிண்ட் டு கிவ் த இமேஜ். அதனால அந்த இமேஜ் என்னது விர்ச்சுவல் இமேஜ். ஸோ வென் அவர் இமேஜ் இஸ் அப்டெயின்டு பை டூ ரேஸ் வென் தே அப்பியர் டு மீட் தேர் கால் அஸ் த விர்ச்சுவல் இமேஜ். சார் அதனால இது விர்ச்சுவல் இமேஜ், இங்கே இந்த இமேஜ் வந்து ரெண்டு ரே ஆக்சுவலாக மீட் ஆகிறதுனால வரல, ரெண்டு ரே அப்பியர் டு மீட் ஆகிறதுனால வருது, அதனால இது விர்ச்சுவல் இமேஜ். இந்த ஸ்க்ரீனில் நம்ம என்ன பண்ண முடியாது, பிடிக்க முடியாது. ஸோ இது வந்து விர்ச்சுவல் இமேஜ் அண்ட் கேரக்ட் நேச்சர். சரி, அதுக்கடுத்து வந்து இதில் வந்து சைஸு பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், சைஸ் எங்கே வருதுன்னு சொல்லி சொல்லலாம், சைஸு சைஸு பொசிஷன் பொசிஷன் மாதிரி எழுதலாம், பொசிஷன் எங்கே வருதுன்னு சொல்லி சொல்லுங்கள், எஃப் ஒன்ல வரும், ஆர்டி எஃப் ஒன் வரும், ஆர்டி எஃப் ஒன் சேம் சைடில் நம்மளுக்கு என்ன வருது ஆப்ஜெக்ட்டுக்கு சேம் சைடில் எஃப் ஒன்ல ஃபோக்கஸில் இமேஜ் வருது. அதுக்கடுத்து சைஸு பாயிண்ட் சைஸ் இமேஜ் கேட்டிங், பாயிண்ட் சைஸு இமேஜ். சரி செகண்ட் கொஸ்டின் போகலாம். ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வென் ஆப்ஜெக்ட் when object is kept between optical center O and infinity, when object is kept between infinity and O, kept between infinity and optical center O, optical center O அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரி, இதில் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க, வழக்கம் போல் ஹரிசாண்டல் லைன் ஒன்று போட்டுருங்க, ஸ்ட்ரீட்டாக போடுங்க, அது ஹரிசாண்டல்
personal link போட்டுருக்கீங்க. போட்டுட்டு இது ஓ மார்க் பண்றீங்க. As usual மேலே 3 cm கீழே 3 cm எடுத்து என்ன பண்றீங்க, ஒரு கான்கேவ் லென்ஸ் போட்டுக்கிறீங்க. சரி, போட்டாச்சு. அதுக்கடுத்து 3 cm எடுத்துங்க. ஸோ 3, அதுக்கடுத்து 3. சரி, F1, 2F1, F2, 2F2. ஓகேங்களா? ஸோ ஓப்பன் இன்ஃபினிட்டி நடுவில் எங்கேயும் இன்ஃபினிட்டி இருக்குது. ஓப்பன் இன்ஃபினிட்டி நடுவில் நீங்கள் இங்கே கலைஞர் 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 தான் வைக்கலாம். நான் என்னுடைய கன்வீனியன்ஸுக்காக F1 நடுவில் வச்சுருக்கேன். சரி, இங்கே 1 cm ஹைட்டு ஒரு பொருளாக வச்சுருக்கேன். ஏ பி வச்சுங்களா? சரி, ஃபஸ்ட்டு ஒரு பேரல் ட்ரைவ் போகுமா? பேரல் ட்ரைவ் போனது கண்டிப்பாக எப்படி டைவர்ஜ் ஆகும் அது உங்களுக்கு தெரியும். எப்படி டைவர்ஜ் ஆகும்? F1 வழியாக பாஸ் பண்ணி போகிற மாதிரியே டைவர்ஜ் ஆகும், கரெக்டுங்களா? சரி, ஸோ பேரல் ரேஸ் எங்கே போயிட்டு கான்கேவ் லென்ஸில் பட்டாலும் அது அதர் சைடு எப்படி டைவர்ஜ் ஆகும், அந்த டைவர்ஜ் வந்து பேட்டில் எடுத்து விட்டால் அது இதில் போகிற மாதிரி, இது வழியாக போகிற மாதிரி இருக்கும். சேம் சைட் பிரின்சிபல் பக்கத்தில் போகிற மாதிரி இருக்கும். சரி, இப்போ இன்னொரு ஒரு லைட்ரை எடுத்துக்கிறோம். அந்த லைட்ரே ஓ வழியாக போகுதுன்னு எடுத்துக்கிறீங்க. சரி, இப்போ பாருங்க, இவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஓ வழியாக போகிறார். ஸோ ஓ வழியாக போகும்போது ஓ வழியாக ஒரு ரே போச்சுன்னா கான்கேவ் லென்ஸில் அது தொடர்ந்து ஓ வழியாகவே அதே டைரக்ஷனில் போயிட்டு இருக்கோம். இந்த ஒரு டிவியேஷன் நான் கொடுத்துட்டு போகுது. ஸோ இந்த ரேவும் எங்கே மீட் ஆகுது. ஸோ திஸ் ரே இஸ் ஆக்சுவலி கோயிங் லைக் திஸ். எக்ஸ்டெண்ட் பண்ணி பேக் எடுத்துக்கணும், அப்பியர் டு மீட் திஸ் ரே அட் திஸ் பாயிண்ட். ஸோ இங்கே ஒரு டிமினிஷிங் இமேஜ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ஏ டேஷ் பி டேஷ் தெரிஞ்சுங்களா? இதுதான் வந்து ஏ டேஷ் பி டேஷ். சரி, இதுதான் இமேஜ். இமேஜ் பார்த்தீங்கன்னா இதோட சின்னதாக இருக்குது. ஸோ டிமினிஷ்ட் இமேஜ். ஸோ சைஸ் என்ன எழுதி இருக்கீங்க, சைஸ் வந்து டிமினிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. டிமினிஷ்ட் இமேஜ், ஓகே, டிமினிஷ்ட் இமேஜ். புஷ் நேச்சர் வந்து என்ன இருக்கும், நேச்சர் வந்து அதே தான். ஸோ இந்த சைடில் கிடைக்கிறது இது வந்து ரேஸ் டூ ரேஸ் அப்பியர் டு மேக் டு கிவ் தி இமேஜ் எஸ் இமேஜ் இஸ் பார்ட் ஆஃப் விஷுவல் இன்டராக்டர் விர்ச்சுவல் அண்ட் ஏஆர்ட்டு. அதுக்கடுத்து நான் கிடைக்குது பொசிஷன். பொசிஷன் எங்கே கிடைக்குது பார்த்தீங்கன்னா, சேம் சைட்டு, சேம் சைட்டில் கிடைக்குது. அது பேர் வந்து நான் சொல்லுவேன், பிட்வீன் F1 அண்டு ஓ கிடைக்கும். பிட்வீன் F1க்கும் ஒவ்வொன்று இருக்கும் தான் கிடைக்குது. ஸோ பிட்வீன் F1 அண்டு ஓ அதே எழுதிங்க, பிட்வீன் F1 அண்டு ஓ, ஓகேங்களா? பிட்வீன் F1 அண்டு ஓ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிங்க. ஸோ F1 ஓ பண்ணதுல நம்மளோட இமேஜ் கிடைக்குது. சரி, இப்படி தான் நம்மளும் அந்த ரெண்டு விதமான பொசிஷனுக்கும் ரெண்டு விதமான பொசிஷனில் ஆப்ஜெக்ட் வச்சோம்னா, அதாவது இன்ஃபினிட்டியில் வச்சோம்னா, அதுக்கப்புறம் என்னது இன்ஃபினிட்டிக்கும் ஓப்பன் நடுவில் வச்சோம்னா, இல்லை இன்ஃபினிட்டியும் ஓப்பன் நடுவில் வச்சோம்னா இமேஜ் எப்படி எப்படி கிடைக்குது அப்படின்றத பற்றி இதில் நம்ம கிளியராக கற்றுக்கிட்டோம். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதில் பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. லென்ஸோட பவர் என்னதுன்னு அதையெல்லாம் பார்க்கலாம். சரி, பவர் பார்க்கறதுக்கு முன்னாடி லென்ஸுக்கு ஃபார்முலா ஒன்று இருக்கு, அதை பார்த்துட்டு போயிடலாம். சைன் கன்வென்ஷன், அதுக்குள்ள சைன் கன்வென்ஷன் இருக்கு. இது வந்து பெரிய விஷயம் இல்லை, ஏற்கனவே நம்ம மிரருக்கு பார்த்தா அதே சைன் கன்வென்ஷன் தான், ஓகேவா? ஸோ எப்படி சொல்லலாம், சைன் கன்வென்ஷன் ஃபார் லென்ஸ்னு எழுதிக்கிறாச்சு. மிரருக்கு பார்த்தா அதே சைன் கன்வென்ஷன் தான் ஏன் யூஸ் பண்ணுவோம். சிமிலர் டு தட் ஆஃப் மிரர், மிரருக்கு என்ன யூஸ் பண்ணீங்க, அதே சைன் கன்வென்ஷன். மிரருக்கு என்ன பண்ணீங்க, when it is measured towards left, distance towards left on the negative, distance measured towards right on the positive, height upwards on the positive, height downwards on the negative, அப்படியே எடுத்துக்கலையா? அதே மாதிரி தான் இதுலேயும் எடுத்துக்கணும். ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, ஆல் மெஷர்மெண்ட் ஆர் டேக்கன் ஃப்ரம் ஆப்டிக்கல் சென்டர். ஆல் மெஷர்மெண்ட், இதோ ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். அங்கே வந்து ஆல் மெஷர்மெண்ட்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் தி போல்னு சொல்லுவோம். இங்கே ஆல் மெஷர்மெண்ட்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் ஆப்டிக்கல் சென்டர் ஆஃப் தி லென்ஸ். ஆல் மெஷர்மெண்ட்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் ஆர் மெஷர்டு ஃப்ரம் ஆப்டிக்கல் சென்டர் ஓ, இல்லைன்னா ஆப்டிக்கல் சென்டர் ஓடு தான் மெஷர் பண்ணணும். அது லெஃப்ட் சைடில் மெஷர் பண்ணாலும் சரி, ரைட் சைடில் மெஷர் பண்ணாலும் சரி. அதுக்கடுத்து ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ், இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட்.
focal length of convex lens இருக்குன்னு வச்சுங்களேன் அதோட focal length வந்து என்ன பண்ணோம் நீங்க பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் focal length of convex lens எப்பவுமே என்ன பண்ணுங்க பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துங்க focal length of the concave lens எடுத்தீங்கன்னா அதை நீங்க எப்படி எடுத்துக்கணும் focal length of concave lens கொடுத்துருந்தா அதை நெகட்டிவ் எடுத்துக்கணும் ஓகேங்களா சரி இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்து லென்ஸ் ஃபார்முலா போகலாம் லென்ஸ் ஃபார்முலான்றது என்னது லென்ஸ் ஃபார்முலா ஏற்கனவே மிரர் ஃபார்முலா பார்த்துருப்பீங்க அதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண லென்ஸ் ஃபார்முலா வரும் என்னது 1/b அங்கே வந்து படிப்பீங்க 1/b மைனஸ் 1/b பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல 1/b மைனஸ் 1/u பார்க்கணும் அவ்வளோதான் 1/b மைனஸ் 1/u இஸ் ஈக்குவல் டு 1/f வேர் u இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஓகேங்களா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அதுக்கடுத்து v இஸ் ஈக்குவல் டு image distance f is equal to focal length f is equal to focal length focal length plus minus இப்படி ஒன்று நான் சொல்லிட்டேன் ஸோ f is equal to focal length ஸோ உங்களுக்கு ஃபார்முலா என்னது லென்ஸ் ஃபார்முலா 1/b மைனஸ் 1/u இஸ் ஈக்குவல் டு 1/f ஸோ அதே வந்து மிரர் ஃபார்முலா வந்து இங்கே ப்ளஸ் இருக்கும் லென்ஸுக்கு மைனஸ் வந்துருக்கு சரி அவ்வளோதான் அப்போ மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலான்றது ஒன்று ப்ளஸ் இல்லை மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா இதில் ரெண்டு இருக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம் மேக்னிஃபிகேஷன் m is equal to height of the image ஓகே ஹைட் ஆஃப் தி இமேஜ் டிவைடட் பை ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுப்போம் அங்கேயும் இதை தான் எடுத்துருப்போம் இந்த ஃபார்முலா வந்து ரெண்டு இடத்துல சேம் தான் h டேஷ் பை ஹெச் இந்த ஃபார்முலா வந்து லென்ஸ் மிரர் எல்லாத்துக்குமே சேம் தான் ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஹைட் ஆஃப் தி இமேஜ் டிவைடட் பை ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் h டேஷ் பை ஹெச் இது முன்னொரு ஃபார்முலா இருக்கு பி அண்ட் யூலியும் அதை எழுத முடியும் ஸோ இது வந்து என்ன பண்ணலாம் v by u அப்படின்னு சொல்லிட்டு எழுது அந்த இடத்துல மைனஸ் யூ பை யூன்னு இருக்கும் மிரர் இருக்கு இங்கே லென்ஸ் வரும்போது மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலானது வி பை யூ அப்படின்னு ஒரு ஃபார்முலா சரி அதுக்கு பவர் ஆஃப் லென்ஸ் அப்படின்னு என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ பவர் என்ன அர்த்தம்னா எபிலிட்டி ஆஃப் லென்ஸ் டு கன்வர்ஜ் லைட் ரேஸ் ஆர் டைவர்ஜ் லைட் ரேஸ் ஆர் டிபெண்டிங் அப்பான் தி வாட் ஃபோக்கல் லென்த் அப்படின்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பாருங்க of light rays depends on its focal length focal length பொறுத்துலா focal length எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து தான் ஒரு லென்ஸால எந்த அளவுக்கு லைட் ரேஸ் கன்வர்ஜ் பண்ண முடியும் இல்லை எந்த அளவுக்கு லைட் ரேஸ் டைவர்ஜ் பண்ண முடியும்ன்றது தீர்மானிக்க முடியும் சரி அதுக்கடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு அதனால கன்வர்ஜ் கன்வெக்ஸ் லென்ஸ் வித் அ ஷார்டர் ஃபோக்கல் லென்த் பெண்ட்ஸ் லைட் ரேஸ் த்ரூ லார்ஜ் ஆங்கிள் கான்வெக்ஸ் லென்ஸ் வித் ஷார்ட் ஃபோக்கல் பாருங்க கான்வெக்ஸ் லென்ஸ் வித் ஷார்ட் ஃபோக்கல் லென்த் சின்ன ஃபோக்கல் லென்த் ஷார்ட் ஃபோக்கல் லென்த் கான்வெக்ஸ் லென்ஸ் வித் ஷார்ட் ஃபோக்கல் லென்த் பெண்ட்ஸ் லைட் ரேஸ் த்ரூ லார்ஜ் ஆங்கிள் பெண்ட்ஸ் லைட் ரேஸ் through larger angle அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படி என்ன அர்த்தம் கம்மியான ஃபோக்கல் லென்த் கூடிய கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து அதிகமாக லைட் ரேஸை பெண்ட் பண்ணுதான் அப்போ அது பவர் ஜாஸ்தின்னு அர்த்தம் அதனால தான் வந்து ஃபோக்கல் லென்த் கம்மியான பவர் வந்து ஜாஸ்தின்னு வர முடியும் வர ஆன்சரில் சரி அதுக்கடுத்து பாருங்க பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் ரெசிப்ரோக்கல்ஸ் ஆஃப் ஃபோக்கல் பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபோக்கல் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபோக்கல் லென்த் அப்படின்னு ஃபோக்கல் லென்த்துக்கு தலைகீழ் எடுத்தாய் ரெசிப்ரோக்கல் எடுத்தால் அதான் பவர் ஃபோக்கல் லென்த் சரி இப்போ பவர் கண்டுபிடிக்கும் சின்ன லென்ஸ் கான்வெக்ஸாக இருக்கும் கான்கேவாக இருக்கும் 1/f அப்படின்னு சொல்லிட்டு எழுதும் ஸோ p is equal to 1/f ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் பவர் இஸ் எஸ்ஐ யூனிட் ஆஃப் பவர் பவருக்கு எஸ்ஐ யூனிட் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எஸ்ஐ யூனிட் ஆஃப் பவர் இஸ் டயாப்டர் எஸ்ஐ யூனிட் ஆஃப் எஸ்ஐ யூனிட் ஆஃப் பவர் இஸ் டயாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அது டி அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுவோம் சரி இப்போ வந்து பார்த்தோன்னா ஒன் டயாப்டர்ன்றது என்னது ஒன் டயாப்டர் இஸ் ஈக்வல் டு
one diopter is the power of lens whose focal length is 1 meter. One diopter is the power of lens whose focal length is 1 meter. ஏன் அப்படி வந்து சொல்ல பார்க்கலாம், ஏன் பவர் வந்து என்ன சொல்லுவேன், 1/4 length வந்து 1 meter அந்த நாம 1 meter அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அப்போ 1/1 1 meter இன்வர்ஸ் அப்படின்னு இருக்கும், அதுதான் வந்து 1 meter இன்வர்ஸ் தான் வந்து என்னது 1 diopter அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரி, அதுக்கடுத்து வந்து பார்க்குறோம் பவர் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸ் எங்கே இருந்தால் அதோட பவர் வந்து என்ன பண்ணோம், பாசிட்டிவாக இருக்கும். பவர் ஆஃப் கான்கேவ் லென்ஸ் நெகட்டிவாக இருக்கும், அதுவும் எழுதிடலாம். சரி, பவர் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து எப்படின்னா இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும். பவர் ஆஃப் கான்கேவ் லென்ஸ் வந்து எப்பவுமே நெகட்டிவாக இருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு பவர் இஸ் 2D அப்படின்னு வச்சுங்களேன், அப்போ அதோட ஃபோக்கல் லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது ஸோ பவர் ஒரு ஒரு ஏதோ லென்ஸ் இருக்கு, அந்த லென்ஸோட கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு. பவர் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் P=+2.0D கொடுக்குறாங்க. +2.0D ஸ்பெரிக்கல் மிரர்ஸில் என்னென்ன பார்த்தோம், கான்வெக்ஸ் மிரர் பார்த்தோம், அதுக்கடுத்து கான்கேவ் மிரர் பார்த்தோம், லென்சஸில் என்ன பார்த்தோம், கான்வெக்ஸ் லென்ஸ் பார்த்தோம், கான்கேவ் லென்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் ரீஃப்ராக்ஷன் பற்றி ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம், அப்புறம் பவர் ஆஃப் லென்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ ஆக மொத்தம் பார்த்தா சாப்டர் 10 வந்து, அதாவது லைட் ரிஃப்ராக்ஷன் அண்ட் ரீஃப்ராக்ஷன் அண்ட் சாப்டர் 10 வந்து இதோட முடியுது. உங்களுக்கு இதில் வேறு எதுனா டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் வந்து உங்களோட சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ சாப்டர் 10 முடிச்சிட்ட உடனே அதுக்கடுத்து நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற டாபிக்கு போகிறோம். சரி, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம சயின்ஸ் இருக்கக்கூடிய எல்லா பாடங்களையும் கவர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க. அதோட மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலான சென்னை எஜுகேஷன் ஆன்லைன் அப்படின்ற நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 10th CBSE படித்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோஸை ஆஸ் வெல் அஸ் இந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ தட் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் CBSE ஸ்டூடெண்ட்ஸ்.